வணக்கம். இன்னைக்கு நான் சீக்ரெட் புத்தகத்தில் ஒரு கதையை படித்தேன். அந்த கதையை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷனை பயன்படுத்திய நிறைய பேர் இந்த புத்தகத்தில் அவங்களுடைய கருத்துக்களையும் எக்ஸ்பீரியன்ஸையும் சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு டீச்சர் அவங்க மாணவனை பற்றிய ஒரு கதையை தான் சொல்லியிருக்காரு. இந்த டீச்சர் பேர் பில் ஹாரிஸ். இவர் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கும் போது அதில் ஒரு மாணவன், அந்த மாணவன் பேர் ராபர்ட். ஆன்லைன் கிளாஸ் இந்த மாணவன் எடுக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க இமெயிலில் தான் பேச வேண்டிய நிலைமை இருக்கும். அப்படி ஒரு நாள் ராபர்ட் இந்த டீச்சருக்கு இமெயில் பண்ணியிருந்தப்ப அதில் அவருடைய கதையை சொல்லியிருந்தார். ராபர்ட் ஒரு கே. அந்த ஒரு காரணத்தினால அவருக்கு தினம் தினம் நிறைய கஷ்டங்கள், நிறைய மன உளைச்சல்கள் இருக்குது. இவர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுனால இவரால் ஆஃபீஸ் போக முடியுது, அதாவது ஒரு முழு நேர வேலையை செய்ய முடியுது. ஆனால் அந்த இடத்துல அவர் சந்தோஷமாக வேலை செய்ய முடியல. காரணம், அவர் ஒரு கேங்கிறனால நிறைய பேர் அங்கே ஹெரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அவரை பற்றி புறம் பேசுதல், அவர் ஹெரஸ் பண்ணுறதுக்காகவே ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்காங்க. ராபர்ட்க்கு ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணுன்ற ஆசை இருக்குது. ஸோ அதனால் இவரை ட்ரை பண்ணும்போது, ஏதாவது ஒரு ஸ்டேஜில் ஏறி ஸ்டாண்டப் காமெடி செய்யும்போது, இவரை பற்றி தெரிஞ்ச மக்கள், அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இவரை கேன்ற ஒரு காரணத்தினால கேலி பேசுறது, சிரிக்கிறது, அந்த ஷோவே சரியாக நடத்த விடாமல் பண்ணுற மாதிரி ரகலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ இந்த இமெயிலில் இவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு, சந்தோஷமான வாழ்க்கை இல்லை, வேலைக்கு போக பிடிக்கலை, இப்படிலாம் அவர் எழுதியிருந்ததை இந்த டீச்சர் படித்தார். படித்த உடனே இதுக்கு ஒரு பதில் இமெயில் ராபர்ட்க்கு அனுப்பினார். என்னென்னா, இந்த இமெயிலை நீ மறுபடியும் படிச்சுப்பாரு, உனக்கு என்னென்ன விஷயம்லாம் வேணாமோ அதை பற்றி நீ எழுதியிருக்க. என்னை யாரும் பூலி பண்ண வேணாம், நான் கேன்ற விஷயம் தெரிஞ்சு யாரும் சிரிக்க வேணாம், என்னை யாரும் ஹெரஸ் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நீ எழுதியிருக்கே தவிர, உனக்கு என்ன வேணும்னு நீ யோசிக்கப்பாரு. ஸோ உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உனக்கு நடக்கிற பிரச்சனைகளை பற்றியே இருக்குது. அதனால தான் இந்த இமெயிலில் முழுக்க முழுக்க உனக்கு என்னெல்லாம் நடக்கக்கூடாதோ அதை தான் எழுதியிருக்க. அதுக்கு பதிலாக உனக்கு என்னெல்லாம் நடக்கணும், நீ என்ன ஆசைப்படுற, உனக்கு என்ன வேணுமோ அதை நீ ஃபோக்கஸ் பண்ணினே அந்த இமெயிலில் எழுதியிருந்தார். ஸோ இந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு 6-8 வாரங்கள் கழித்து ராபர்ட் மறுபடியும் இந்த டீச்சருக்கு இமெயில் பண்ணாராம். அவருடைய லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் அப்போ நடந்துருந்துச்சு. என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நடந்துருந்தது. ராபர்ட்டோட ஆஃபீஸில் இவர் யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ அவங்கள ஒவ்வொருத்தரும் வேலையை விட்டு போகிறதும், இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றலாகி போகிறதும் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் இவர் ரோட்டில் நடந்து போனாலுமே யாருமே இவர் ஹெரஸ் பண்ணுறது இல்லையா, எல்லாமே மாயமாக மறைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இவர் ஸ்டாண்டப் காமெடி மறுபடியும் ஆரம்பித்தார். ஸ்டேஜில் ஏறும்போது இவருக்காக கைத்தட்டலும், எல்லாருமே நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கறதும், பாராட்டுதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது பாசிட்டிவாக. இப்போ இவர் கேன்ற ஒரு விஷயத்தை யாருமே ஒரு ஹெரஸ் பண்ணுற விதத்தில் இவர்கிட்ட பேசுகிறதே இல்லைன்னு அந்த இமெயிலில் எழுதியிருந்தாராம். ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் பேஷனட்டாக இருப்பீங்க, நீங்கள் எந்த விஷயத்தில் பேஷனேட்டாக, ஆர்வமாக, ஆசையோடு இருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயத்தை பேசிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் உங்கள் ஆர்வத்தை நீங்கள் நிறைய காட்டுறீங்க உங்களை அறியாமலே. மற்றவங்களுக்கு ஏதோ ஒன்று நடக்கும் போது அதுக்கு ஆறுதல் சொல்கிறதோ இல்லை அதை பற்றி பேசுகிறதோ யோசிக்கிறதோ கூடவே நீங்கள் உங்கள் ஆர்வத்தை காட்டுறீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எதில் ஆர்வத்தை காட்டுறீங்களோ அதுதான் உங்கள் லைஃபுக்கு கொண்டு வரப்படும், உங்களால் அதை தான் ஈர்க்க முடியும். ஸோ என்ன வேணாம், ஐ டோன்ட் வாண்ட் இட், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பதிலாக ஐ வாண்ட் இட், அந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி மூலமாக நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ரைட்டான ஃப்ரீக்குவன்சியில் பேசுவீங்க. அது மூலமாக உங்கள் லைஃப்க்கு உங்களுக்கு என்ன வேணுமோ அது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கப்படும். ஸோ எப்படி ராபர்ட் அவர் ஒரு கேன்ற விஷயத்தை மற்றவங்க ஹெரஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருந்தாரோ, அதுக்கு பதிலாக அவருக்கு என்ன வேணும், ஸ்டாண்டப் காமெடியன் ஆகணும், அவர் ஆஃபீஸில் எல்லாருமே அவரை மதிக்கணும், நல்லா ட்ரீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டார். ஸோ ஃப்ரீக்வன்சி மாறுனுச்சு, அவருடைய எண்ணங்கள் மாறுனுச்சு. ஸோ நல்ல எண்ணங்களை விதைக்கப்பட்டு இப்போ அவர் லைஃப்பில் அவருக்கு என்ன வேணுமோ அவருக்கு கிடச்சிட்ருக்கு. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்ட கதைகள் சீக்ரெட் புத்தகத்தில் இன்னும் இருக்கும். அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.